गायत्री ओम वेदात्मनागि विद्महे हिरण्यगर्भागि धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् தானன்று அகந்தையினாலே பிரம்மதேவர் தான் கற்ற வேதத்தையும் ஞானத்தையும் இழக்கிறார். அந்த மிகப்பெரிய யாகத்தை நடத்துறார். யாகத்துல என்ன ஆறுதுன்னா அக்னி ஜுவாலை எழும்ப மாட்டேங்கிறது. எதனால எறும்பலேன்னு பிரம்மதேவர் ஐயம் கொள்றார். இத ஞானத்தின் வடிவமான சரஸ்வதி தேவி தன்னுடைய ஞானத்தினாலே உணர்றார். யாகத்துல உட்கார் வச்ச ஆணும் பெண்ணும் சமமா இருக்குனுங்கிற நியதி. பிரம்மாவுக்கு 4 முகம், காயத்ரி தேவிக்கு 5 முகம். இதனாலதான் அக்னிஜுவாலை எறும்பலேங்கிறத சரஸ்வதி தேவி தன்னுடைய ஞானத்தினாலே உணர்ந்து காயத்ரி தேவி கிட்ட சொல்றா. காயத்ரி தேவி இதை புரிஞ்சுண்டு தன்னுடைய சக்தியினாலே 5வது முகத்தை மறைச்சி பிரம்மதேவர் முகத்திலே வதைக்கிறார். பிரம்மதேவர் முகத்திலே வதைச்ச உடனே யாகத்துல அக்னிஜுவாலை எழும்பி அதுல எம்பெருமான் நாராயணன் தோன்றி பிரம்மதேவருக்கு சாப விமோசனம் கொடுத்து இழந்த வேதத்தையும் ஞானத்தையும் மறுபடியும் கொடுக்கிறார். தன்னுடைய 5வது முகத்தை பிரம்மதேவர் முகத்திலே வதிச்சதாலே பிரம்மதேவர் இங்கு காயத்ரி சுரூபமா தரிசனம் கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பேசுறதுதான் மூக்குதி தரிசனம். பின்னாடி உள்ள கண்ணாடியில பாருங்க, பிரம்மாவுடைய 4வது முகம் காயத்ரி மாதா சுரூபம். ஓம் பூர்வஸ் மகா தட்சிணாரண்யம் பிரம்மோ தேவஸ்ய திமகி யோயோனக பிரஜோதயாத். பிரம்மாவுடைய 4வது முகம் கண்ணாடியில பாருங்க, பின்னாடி உள்ள கண்ணாடியில பிரம்மசரம் காயத்ரி மாதா சுரூபம். ஜவித்மகே விருஞ்சவத்மே ஜதேமகே தன்னோ வாணி பிரஜோதயாது.